இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 71. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை சேத்துப்பட்டு துணை அஞ்சலகத்தினுடைய அஞ்சலக உதவியாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொறியாளர் திரு ஏ வேல்ராம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அடிப்படையிலே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய மின் பொறியாளர் படிப்பை பயின்ற பெருமைக்குரியவர். அரக்கோணம் அவருடைய சொந்த ஊர், வாழும் மண் சென்னை. தன்னுடைய பொறியியல் படிப்பை பயின்ற பிறகு அன்னார் அவர்கள் போட்டித் தேர்வுகளிலே கலந்து கொண்டு 4 தேர்வுகளிலே வெற்றி பெற்றிருக்கின்றார். 4 தேர்விலும் வெற்றி பெற்று அரசு ஆணை கிடைக்க பெற்ற நிலையிலே அவர் அஞ்சலக பணியினை தேர்ந்து சிறப்பானது ஒரு பணியினை செய்து வருகின்றார். அவருக்கு தமிழ் மீது ஆர்வம் என்பது பள்ளி காலங்களில் இருந்தே தொடர்ந்ததாக குறிப்பிடுகின்றார். தன்னுடைய தமிழ் ஆசிரியரே தன்னுடைய தமிழ் வாசிப்பிற்கும் தன்னுடைய தொடர்ந்த தேடல் காரணம் என்பதாக குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் மீது மிகுந்த விருப்பம் மிகுந்தவராக இருக்கின்றார். நாங்கள் அவரை அழைத்த பொழுது உடனே இசைவினை அளித்தார்கள். நம்முடைய பழைய மாணவர் ஒருவர் வாசுகி என்ற மாணவி திரு வேல்ராம் அவர்களை அறிமுகப்படுத்தினார். தான் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றதை போலவே பல இளைஞர்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையோடு பயிற்சி மையங்களிலே பல வகுப்புகளை நடத்தி இளையோர்களை ஊக்குவித்து வருகின்றார். அவரது அந்த போட்டித் தேர்வு பயிற்சியின் வாயிலாக பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பை நோக்கி நகர்ந்து இருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. எனவே தமிழ் ஆர்வமிக்கவராகவும் பொறியியல் படிப்பு பயின்றால் கூட தமிழ் மீது ஈர்ப்பும் ஆர்வமும் தேடலும் நிறைந்த இளையோராக இருக்கக்கூடிய திரு ஏ வேல்ராம் ஐயா அவர்களை இந்த அவையிலே நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு அறிமுகப்படுத்துகின்றோம். இன்று அவர்கள் தேர்ந்து இருக்கக்கூடிய நூல் சுஜாதா அவர்களினுடைய ஆழ்வார் ஒரு எளிய அறிமுகம். திருமாலினுடைய பக்தியிலே ஆழ்ந்த அந்த ஆழ்வார்களை குறித்து அறிவதற்காக நாங்களும் அவளோடு இருக்கின்றோம். இலக்கிய வரலாற்றிலும் சாகித்ய அகாடமி நூல்கள் வெளியிட்ட அந்த வரிசையின் அடிப்படையிலே வந்த நூல்களின் தொகுப்பில் மட்டுமே நாங்கள் ஆழ்வார்களை படித்த ஞாபகங்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் இந்த நூலை வாசிக்கவில்லை. இருப்பினும் எங்கள் ஊருக்கு அருகிலேயே 2 ஆழ்வார்கள், ஒரு பெண் ஆழ்வார், மகள் என்ற ஆழ்வார் ஆண்டாள், அப்பா ஆழ்வார், பெரியாழ்வார் என்று 2 ஆழ்வார்களை கொண்டிருக்கக்கூடிய பக்கத்து ஊரை சார்ந்த அந்த ஆழ்வார்களை எல்லாம் எப்படி எழுதியிருப்பார் சுஜாதா என்று நாங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து இருக்கின்றோம். எனவே சிறந்ததொரு நூல் கருத்துரையினை வழங்க வருகின்றிருக்கக்கூடிய திரு ஏ வேல்ராம் ஐயா அவர்களை பெரும் மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சுஜாதா அவர்கள் எழுதியுள்ள ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சென்னை சேத்துப்பட்டு துணை அஞ்சலகம் அஞ்சலக உதவியாளர் திரு ஏ வேல்ராம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா கேக்குங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, பேசுங்க. ஐயா இப்ப உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஆ, தெளிவா கேக்குது. ஆ, பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வேல்ராம். அருள் அம்மாவும் ஐயா அவர்களும் கொடுத்த அந்த ஒரு அறிமுகத்துக்கு நான் தகுதியானவனா அப்படிலாம் எனக்கு தெரியல. அந்த புத்தக வாசிப்புன்றது எனக்கு வந்துட்டு எங்க அம்மா கிட்ட இருந்தே வந்துருச்சுக்கு. எப்படின்னா, அம்மா வந்துட்டு அவங்க வந்து அந்த தினசரி இதழ்கள் வந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க. அப்ப வந்து அவங்களுக்கு தெரியாமையே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க அந்த ஆண்டு விடன் ஆகட்டும், இல்ல அந்த குமுதம் அந்த வார பத்திரிகைகள் ஆகட்டும், அது அவங்க படிக்கும் போது நான் அவங்க கருவில் இருக்கும் போதே வந்து அவங்க படிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ கருவுக்கு விட்டு வெளியே நான் வந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு எனக்கே தெரியாத ஒரு ஆர்வம் ஆனந்த வீடன் மீதும் குமுதம் மீதும் அந்த பாடுக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்ச உடனே எந்த நூலை பத்தி நம்ம சொல்லலாம் நம்ம அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய நூல்கள் இருந்தாலுமே அம்மா கிட்ட சொன்னேன். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பெருசா தமிழ் மேல வந்துட்டு படிச்சோம் போயிட்டோம்,
அதுக்கப்புறம் பெருசா ஆர்வம் இல்ல, உண்மை அதுதான். அதுக்கப்புறமா நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் போது மதிப்பெண்களுக்கு மட்டுமே படிக்காம தமிழின் மீது அதன் பாட்டுக்கும் ஆர்வம் கூட்டிகிட்டே போகுது. மதிப்பெண்களும் ஏறுது கூட ஆர்வமும் ஏறுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நேர்விகிதத்துல வந்து போயிட்டு போயிட்டு அப்புறமா இதனோட முடிவு எங்க போயிட்டு முடிஞ்சுச்சுன்னா ஒரு புத்தகங்களோட தேடல முடிஞ்சு போச்சு. அப்புறம் இது ஒரு போதை பாட்டுமாக ஆகி போச்சு எனக்கு. உண்மைப்பா உண்மை சொல்லணும்னா ஒரு புத்தகம் வந்து நம்ம படிக்கிறோமோ முழுசா படிக்க அட்டை டு அட்டை படிக்கிறோமோ இல்லையோ, ஆனா புத்தகங்களை நமக்கு இப்ப இந்த வயசுல வந்து சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் வந்துருச்சு. அதுதான் எனக்கு அம்மா கிட்ட சொன்னேன், என் கைகளுக்குள் சிக்காத புத்தகங்கள் இன்னும் கண்ணாடி கிளைக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோட வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருந்தேன் அம்மா கிட்ட. அந்த மாதிரிதான் இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆளுநர்கள் ஒரு எளிய அறிமுகம் சுஜாதா அவருடைய நூல் இது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சைவம் சைவம் சார்ந்த செயல்களும் அதுக்குரிய அந்த எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவமா அதிகமா இருந்துச்சு. ஒரு 10-15 வருஷம் இல்ல 20 வருஷம் நான் வந்துட்டு கோயிலுக்கு போறேன், சிவபெருமானம் வணங்குறேன், எனக்கு தெரிஞ்ச பதிகங்கள்ல பாடுறேன், திருவாசகம் தெரியுது, தேவாரங்கள் தெரியுது, இது கோவையார் எல்லாமே தெரியுது. கூடவே சேர்ந்து பெருமாளும் வந்து பெருமாள் மீதான பக்தியும் திருமாள் மீதான பக்தியும் அதிகமாகுது. அதுக்கு போகும்போது நான் வந்து அவங்க கிட்ட போய் நிக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தையுமே வர மாட்டேங்குது. ஒண்ணு எனக்கு பொருளாதார சிக்கல்ல இருந்துன்னா சீக்கிரமா அந்த கடனை தீர்க்கணும், இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, இல்ல ஓம் நமோ நாராயணாயணம், இந்த மூன்று மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. ஏன் தமிழ்ல வந்துட்டு வேற யாருமே வந்துட்டு திருமால் பத்தியோ இல்ல பெருமாள் பத்தியோ யாரும் பாடவே இல்லையா, இல்ல அந்த ஆண்டால் பாடின அந்த திருப்பாவை மட்டும்தான் பெருமாளை பத்தின ஒரு 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 பாடல்களாகவும் அந்த மாதிரிதான் ஒரு இல்லைன்னா ஒரு பாவைகளாகவும் இருக்குமா, வேற எதுவுமே இருக்காதான்னு அங்க ஆரம்பிச்ச தேடல் தான் இந்த ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம். எப்படி எனக்கு வந்து இந்த நூல் வந்து ஒரு அறிமுகமா இருந்துச்சோ திரு சுஜாதா அவர்களுக்கும் இந்நூல் ஒரு அறிமுகமா தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் வந்துட்டு கிழக்கு பதிப்பகம் விட்டுருக்காங்க. இது இவர் வந்து சுஜாதா அவருக்கு ஒரு அறிமுகம் நான் கொடுக்கணுமா, அது தேவையே இல்லை. அவருக்கு அவருக்கு அறிமுகம் நான் கொடுக்கலானோ இந்த புத்தக வாசிப்பு இல்லாதவங்களுக்கும் இந்த திரைப்படம் பார்க்கறவங்களுக்கும் அவரோட அறிமுகம் தெரியும். அவரோட சிறந்த வசனங்களாக சில திரைப்படங்களில் இடம்பெற்றிருக்கும். இப்போ ரொம்ப சமீப காலமா வந்த இந்திரன் படத்துல வந்துட்டு கேட்பாங்க, அந்த ரோபோட்டை வந்து கேள்வி கேட்பாங்க, கடவுள் இருக்காரான்னு கேட்பாங்க, திருப்பி ரோபோட் கேள்வி கேட்க திருப்பி கேட்கும் அவங்கள, கடவுள்னா யாரு, நம்ம நல்லா படிச்சவங்க. அதுக்கு அந்த ரோபோட் சொல்லும், என்ன படிச்சவர் டாக்டர் வசீகரன், அப்ப கடவுள் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நெத்தேடி வசனங்கள்லாம் வந்துட்டு திரு சுஜாதா அவர்களோடது. இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொரு திரைப்படங்களிலுமே அவருடைய வசனத்துக்காகவே வந்துட்டு இன்றளவு பேசப்படுகின்ற ஒரு நிலைமை வந்துட்டு அவருடைய எழுத்தோட அந்த ஒரு சொல்லாட்சி அப்புறம் அவருடைய சிந்தனை திறன் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகின்ற 4000 திவ்ய பிரபந்தத்தோட ஒரு பின்னணிதான்ன்றது அது அவருடைய ஒரு சொந்த வாக்குமூலம். இன்னும் இந்த படம் மட்டும் கிடையாது, இன்னும் புகழ்பெற்ற படமான ஜென்டில்மேன் அதுல வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு திரு ரகுவரன் அவர்கள் சுற்றுவாங்க. அப்ப சொல்ற வசனம் ரொம்ப ரொம்ப பிரபலம் அந்த வசனம் என்னன்னா, கடைசியில என்னையும் அரசியல் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த திரைப்பட வசனங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அதுக்கு முன்னாடி இருக்கிற அவர் வந்துட்டு புதினங்கள்ல இருக்கு, நாடகங்கள்ல இருக்கு, அறிவியல் நூல்கள் இருக்கு, கவிதைகள்ல இருக்கு, கட்டுரைகள், கணிப்பொறியியல், திரைப்படம், கதை வசனங்கள், பல துறைகள்ல அவரோட அந்த காலக்கடம் படாத இடமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு. அவர் வந்து இந்த திரைப்பட வசனங்கதான் அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும் அவரை நம்ம என்றைக்குமே வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அவர் வந்து இந்த இந்த துறைகள்ல இப்ப மேல் சொன்ன அந்த துறைகள் எல்லாத்துலயுமே அவர் தன்னோட கருத்தை வந்து பகிர்ந்துக்காரு. அடுத்தது இவரு பத்தி பார்த்தோம்னா இவரு அப்புறம் திருச்சியில வந்துட்டு செயின்ட் ஜோசப்ஸ் அந்த அறையெல்லாம் வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் திருச்சியில வந்துட்டு செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில இளங்கலை அறிவியல் படிச்சிருக்காரு. இந்த இளங்கலை அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பு. நம்முடைய முன்னாள் மேதாவி குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களும் சுஜாதா அவர்களும் ஒரே வகுப்பில் பயின்றவர்கள்.
இது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கும் போதே ரொம்ப ஒரு உலகங்கிதமா இருந்தது. அப்துல் கலாம் ஐயா அவர்களும் நம்முடைய சுஜாதா அவர்களும் ஒரே வகுப்பில் வந்து அந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு குரோம்பேட் எம்ஐடியில வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு சுஜாதா அவர்கள். அங்க அப்படி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து கொடுத்த ஒரு பணி வந்து அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். முக்கியமா ஏன் இது சொல்ல வரேன்னா, இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம பயன்படுத்துற அந்த காகிதங்களோட மதிப்பு எத்தனை மரம் எத்தனை கோடி மரங்கள்னு நமக்கு தெரியவே தெரியாது. அத்தனை கோடி மரங்களோட வாழ்வையும் காப்பாற்றுற சுஜாதா தான் என்ன சொல்லவும் தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு நபர் யாருன்னா திரு சுஜாதா அவர்கள் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து இவரோட பங்களிப்பு வந்து அறிவியல் துறையிலும் இருந்திருக்கு, இலக்கிய துறையிலும் இருந்திருக்கு. இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி இலக்கிய துறையில இவரோட எழுத்துக்கு முக்கியமான ஒரு வாயற்கால் எது பாத்தீங்கன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் தான். இப்ப நம்ம நூல்களை போலாம். ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிந்தம் வைணவ சம்பிரதாயத்தோட கருத்துக்களை வந்துட்டு பரப்புற பெரியவர்களுக்கு தான் ஆளுநர்கள் சொல்றாங்க. இந்த வைணவ கருத்துக்களை பரப்புற இவங்களுக்கு மட்டும் ஆளுநர்கள் கிடையாது. ஏதாவது ஒரு செயல வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கிறவங்களுக்கு பேரும் ஆளுநர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் இன்பம் துன்பம் துக்கம் சோகம் இன்னும் பல அந்த எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த எல்லாத்துலயுமே அவரோட ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஆளுநர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலத்துக்கு இல்லைன்னா நம்ம வந்து அக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல ஆளுநர்கள் 10 பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சுஜாதா சொல்றாரு. இந்த ஆழ்வர்களுக்கு அப்புறமா வர்றவங்க ஆச்சாரியர்கள். அதாவது ஆழ்வர்கள் என்பவர் ஆழ்ந்து செயல்படுபவர்கள். வைணவ சமுதாயத்தோட அந்த கொள்கை கருத்துக்களை வந்து பரப்புறவங்க ஆழ்வார்கள். அந்த ஆழ்வர்களுக்கு அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே ஆச்சாரிகள் சொல்றாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இந்த நூலை தொகுத்த நாத மொழிகள் வந்துட்டு ஆச்சாரியர் வகை சேர்ந்தவங்க அப்படின்னு திரு சுஜாதா சொல்றாரு. அடுத்தது ஆழ்வர்கள் அதுக்கு இன்னொரு விளக்கம் வந்து சுஜாதா என்ன சொல்றாருன்னா, இறைவனோட குணங்கள்ல ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள். இறைவனோட குணங்கள்ல ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் தான் ஆழ்வர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறைவன் வந்துட்டு விஷ்ணுவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த இறைவன் சிவபெருமானா இருக்கலாம், பிரம்மாவா இருக்கலாம், இல்ல வந்து சிறு தெய்வங்களா இருக்கலாம், இன்னும் பலதரப்பட்ட பெரு தெய்வங்களா இருக்கலாம், புத மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல வேற எந்த மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. சுருக்கமா இறைவனோட ஆழ்ந்து அந்த இறைவோட குணங்கள்ல ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் தான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முக்கியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதான் எல்லா உலகமும், பூமியில் நிலைத்திருப்பவை எல்லாம் உன் அருள், நீதான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், நீதான் நெருப்பு, நீதான் மலை, நீதான் 8 திசைகளும், நீதான் சூரியன், நீதான் சந்திரன், நீதான் அண்டம், நீதான் எல்லாமே சொல்லிட்டு இந்த ஆழ்வர்கள் வந்துட்டு இந்த ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆழ்வர்களும் அவங்களோட முக்கிய கருத்துக்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுதான் சொல்றாங்க. இந்த பேரண்டமே வந்து எல்லாமே வந்து நீதான். அந்த நீதான்ன்றது யாருன்னா இங்க எல்லாருமே ஆளுநர் வந்து விஷ்ணுவதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொன்ன மாதிரி மொத்தம் ஆளுநர்கள் 10 பேர் சொல்றாங்க. வைகை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டராட்டி கொடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், நம்ம ஆழ்வார். இந்த 10 ஆளுநர்கள் தான் முதல்ல இருந்தாங்க. அப்புறமா இதுல வந்துட்டு மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் வந்து சேர்க்கல. ஏன் சேர்க்கலன்னா, மதுரகவி ஆழ்வார் வந்துட்டு அவர் வந்து விஷ்ணுவை வந்து பாடல, இல்ல திருமலை வந்து பாடல, அவர் பாடுனது நம்மளவர்தான் போயிருந்தார். அதுக்கப்புறமா ஆண்டாள் ஒரு பெண் வந்து இப்படி ஆழ்வாரா வந்து ஏற்றுக்க முடியும், இந்த ஒரு முரண்பட்ட கருத்தை வந்துட்டு ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அப்புறமா நாளில செல்ல செல்லதான் நம்மாழ்வாரும் வந்துட்டு திருமலோட திருவடி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நம்மாழ்வாரையும் பாடுங்க, மதுரை கம்பி ஆழ்வாரும் ஒரு ஆழ்வார் தான் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெண் ஏன் ஆழ்வாரா இருக்கக்கூடாது, அதுக்கான ஆராய்ச்சிகள்ல வந்து வர்றாங்க. சங்க காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா
சங்ககால பெண்களையும் அதாவது இந்த அரசு குல பெண்களையுமே வந்துட்டு ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா சோழர் பரம்பரையில வந்த அம்மங்கை ஆழ்வார், அதாவது குலோத்துங்க சோழனோட மகள். அவங்களோட பெயர் வந்துட்டு அம்மங்கை ஆழ்வார், அதாவது ஆண்டாளுக்கு முன்னாடியே வந்துட்டு பெண்களுக்கு வந்து ஆழ்வார்கள் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற உதாரணங்கள் தான் இதெல்லாம். பௌத்த சமணத்திலையும் இருக்கிற பெண்களுக்கும் ஆழ்வார்கள் பட்டம் கொடுத்துருக்காங்க. சோ இதையெல்லாம் வச்சுட்டு சோ ஆண்டாளுக்கும் வந்து ஆழ்வார் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி முடிவு பண்ணாங்க போல இருக்கு. சோ கடைசியா வந்துட்டு ஆழ்வார்கள் 12 பேர்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சுதாதா சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த ஆழ்வர்கள் வந்து எப்படி வந்து காலத்துக்கு முற்பட்டு எந்த காலத்துக்கு பிற்பட்டு இருக்காங்கன்னு ஒரு உரிய முகத்தை வச்சு சொல்லிடுறாங்க. இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாதமொழிகள் காலத்துக்கு முற்பட்டுதான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற முடிவு வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பாடின பாட்டை வந்து எப்ப தொகுக்க முடியும், அவங்களுக்கு அப்புறமா வந்துடாத தொகுக்க முடியும். சோ இந்த நாதமொழிகள் அவங்களோட காலத்துக்கு முற்பட்டவங்களாதான் இந்த பன்னீர் ஆழ்வர்களுமே இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முக்கியமா வந்து என்ன சொல்றாருன்னா இந்த 12 ஆழ்வர்களுமே வந்துட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆழ்வர்கள் போது வைணவம் வந்துருக்கு. சோ வைணவ சமயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் பெருமாள் வந்து வழிபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை வந்து இப்ப இருக்கோ அதுக்கு முன்னாடி வந்து தெரியல. ஆனா முன்னாடியே வந்துட்டு இந்த ஆழ்வர்கள் 12 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்ல அப்படின்னு வந்துடுறாங்க. இது போதும் எந்த குழம்பு பாக்கலாம் பாருங்க. பொய்கையாவார் புதத்தாவார் கீழார் இவங்க மூணு பேருமே வந்து அயோனிஜர்கள். அயோனிஜர்கள் சொல்றாங்க. அயோனிஜர்கள் யாருன்னா கண்டெடுக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. இந்த பொய்கையாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூன்று ஆழ்வார்களுமே அயோனிஜர்கள் கண்டெடுக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. அடுத்தது திருமலைசை ஆழ்வார் அவரோட குலம் வந்து தாங்க குலம் சொல்றாங்க. ஆனா அந்த கிபி 7 நூற்றாண்டு 8 நூற்றாண்டு எந்த குளம் தாந்த குளமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து எந்த குளத்தை வந்துட்டு தாந்த குளமா எடுத்துட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரே வந்து சொல்லிடுறாரு, திருமயசி ஆழ்வாரும் சொல்லிடுறாரு, குளங்கள் ஆகிய ஈரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். குளங்கள் ஆகிய ஈரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். அப்ப குளம் வந்து அவங்க வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒண்ணு சைவ குளமா இருக்கணும், இன்னொன்னு வைணவ குளமா இருக்கணும். அந்த ரெண்டு குளத்தை தாண்டி மீதி இருக்கிற எல்லா குளமும் தாந்த குளமா வச்சிருப்பாங்களோ என்னமோ. சோ அந்த தாழ்ந்த குளத்தை சேர்ந்த திருமயசை ஆழ்வார். அடுத்தது பெரியாழ்வார். பெரியாழ்வார் வந்து கயர்குல அந்தகர் சொல்றாங்க. அந்த பெரியாழ்வாரோட துளசி மரத்துல வந்து கண்டெடுக்கப்பட்ட மகள் தான் ஆண்டாள். அடுத்தது திருமங்கை ஆழ்வார் வந்துட்டு கல்லர் குளத்தை சேர்ந்தவர். குலசேகர ஆழ்வார் சேர நாட்டை அரச குளத்தை சேர்ந்தவர். திருமண ஆழ்வார் அப்பேரில் வான குளத்தை சேர்ந்தவர். அடுத்தது தொண்டரடி கொடியாழ்வார் அவரும் கிராம குளத்தை சேர்ந்தவர். முக்கியமா நம்மாழ்வார், நம்மாழ்வார் வந்து வெள்ளால சிற்றரசு வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்தது மதுரகவி ஆழ்வார் வந்துட்டு பிராமண வம்சத்தை சேர்ந்தவர். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமண வம்சத்தை சேர்ந்தவங்க ஒரு மூணு பேர் அந்த பேர் இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த வைணவ குலத்தோட முக்கியமான கொள்கை என்னன்னா சாதி வித்தியாசம் பார்க்காமல் இருப்பது. இந்த உண்மையான வைணவன் யாருன்னா சாதி வித்தியாசம் பார்க்காம இருக்கிறவங்க உண்மையான வைணவன் சொல்லிட்டு சுதாதா வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு அந்தனருக்கான செயல்கள் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு அந்தனர் வந்து காலையில வந்து ஒரு 5 முறை குடிக்கிறதோ இல்ல ஒரு நாளைக்கு வந்து மக்கள் வந்து இத்தனை முறை வந்து வழிபடுறதோ அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. சாதி மதம் பார்க்காமல் ஒழுக்கத்தோடு இருக்கணும்தான் இந்த உண்மையான மைனருக்கான ஒரு அடையாளமாவே திரு சுதாதா வந்து சொல்றாரு. அடுத்தது அதுக்கும் வந்து ஒரு லைன் சொல்றப்பாங்க, குளித்து 3 அணி ஓங்கும் குறிக்குள் அந்தன்மை தன்மை ஒழுத்திட்டேன். இதை வந்து யார் சொல்றாங்கன்னா தொண்டரடி பொடியாளர் சொல்றாரு. குளித்து 3 அனலை ஓங்கும் குறிக்குள் அந்தன்மை தன்னை ஒழுத்திட்டேன். நான் 5 முறை குளிக்கிறேன், 3 முறை குளிக்கிறேன், அதெல்லாம் வந்து எதுவுமே தாவிடுறேன். நாராயணாவோ இதை வந்து கோவிந்தாவும் சொல்லி சொல்லி அந்த ஒரு சாதி மதம் பார்க்காம அப்படி இருக்குதான் வந்து உண்மையான வைணவமாகவும் தொண்டரடி பொடியாளர் சொல்றாரு. அடுத்தது குந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தையால் ஆம்பையின் அங்கன். குந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தையால் ஆம்பையின் அங்கன். இறைவன் வந்துட்டு மனத்தால நினைக்காம வெறும் மந்திரங்களை உருப்போட்டு செய்யும் செயல்களால பலனே இல்ல, பலனே கிடையாதுன்னு யார் சொல்றாரோ பொறியாளர் சொல்றாரு. குந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தையால் ஆம்பையின் அங்கன். முக்கியமா சிங்கல்லு சொல்லிட்டு போயிட்டாக்காரு பொறியாளர். சடங்கள் முக்கியம் இல்லை அவ்வளவுதான்.
சடங்குகள் எதுவுமே வைணவ சமயத்துக்கு இல்ல வைணவ குலத்துக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது, இழை குலத்துக்கு நில என்னும் எம் அடியார்கள் ஆகி தொழுமினீர் கொடுமின் பொன்மின். வைணவராக இருந்தால் போதும், குளம் எதுவுமே முக்கியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ராமானுஜருக்கு கண்டுபிடிச்ச அந்த சாதி சமயமற்ற காலத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்துக்குன்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது, நம்ம வரும் இப்படி சொல்றாங்க, எத்தனை கீழாக சாதியாக இருந்தாலும் விஷ்ணுவின் ஆள் நான், எத்தனை கீழான சாதியாக இருந்தாலும் விஷ்ணுவின் ஆள் நான் என்று உள்கலந்து விட்டார். அடியவர்களுக்கெல்லாம் அடியவர் நாங்கள் என்று அந்த இந்த மாதிரி சொல்ற இந்த குரல் வந்துட்டு ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடியே இருந்துக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, சுஜாதா அவர்களோட இந்த தமிழ் இலக்கியத்தின் மீது கொண்ட அந்த ஈடுபாடு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாயற்கதவா இருந்தது இந்த நாராயண திவ்ய பிரபந்தம் தான். இந்த நாராயண திவ்யம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற அந்த கொள்கைகள் கருத்துக்கள் அந்த தமிழ் யாப்பு இலக்கணம் எல்லாத்துமே வந்துட்டு அவர் வந்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட அந்த சூழ்நிலை எல்லாமே வந்து வந்திருக்கு. அது வந்து அவர் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருக்காரு நூல் ஃபுல்லாவே. அடுத்தது, இந்த பிரபஞ்ச கருத்துக்கள் வந்துட்டு எப்படி வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, நம்மளோட சில அந்த திருவாரூரில் கூட சில கருத்துக்கள் வந்து இயற்பியல் கருத்துக்களோட ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க. அதாவது, ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாம் ஒன்று, நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். இந்த 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 வரையில் வந்துட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்துட்டு சொல்லியிருக்கிறார் விளக்கம். இந்த வரிகளுக்கு, இந்த நம்மாழ்வரோட வரிகளுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட முக்கியமான நூல் பிரபஞ்சத்தின் தொடக்கம், அந்த பிரபஞ்சத்தின் தொடக்கம் அந்த நூல்ல வந்து பிரபஞ்சம் வேணும்னா எப்படி தொடங்கியது என்பதை வேண்டுமானா அறிவியல கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய பிரபஞ்சம் ஏன் இருக்க முயல்கிறது, பிரபஞ்சம் எப்படி தொடங்கியது என்பதை வேண்டுமானால் அறிவியல் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய பிரபஞ்சம் ஏன் இருக்க முடிகிறது, இதை வந்து யாராலுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இது சொல்லணும்னு யாருக்காச்சும் வந்து வந்தாங்கன்னா அந்த பிரபஞ்சம் இருக்க முடிவதற்கு ஒரு கடவுள் தேவைப்படுகிறார் அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்தோடவே வந்துட்டு குறிச்சுக்கிட்ட மாதிரி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்த நூல்களை வந்து பாத்தீங்கன்னா பொய்யாளர் பொய்யாளர் புது தலைவர் பொய்யாளர் இவங்க எல்லாமே வந்து ஆளுக்கு 100 பாடல்கள் அந்தாதி மாதிரி எடுத்துக்காங்க. அந்தாதி உங்களுக்கு தெரியும், முதல் பாடல் அதாவது முதல் பாட்டோட தொடக்கம் அந்த பாடலோட முடிவு, திருப்பி அந்த பாடலோட முடிவு அடுத்த பாடலோட தொடக்கம். சோ இந்த மாதிரி முடிவு தொடக்கம் முடிவு தொடக்கம் முடிவு தொடக்கம் இந்த மாதிரி ஒரு 100 பாடல் வந்துட்டு சாமிக்கு வந்து ஒரு மாலையா வந்துட்டு சூடி வச்சுக்காங்க. இவங்க 3 பேருமே யாராருன்னா பொய்யாழ்வார் முதல்வர் பெயாழ்வார் இவங்க 3 பேருமே இந்த அந்தாதி தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாடலோட தொடக்கம் முடிவு அடுத்த பாடலோட தொடக்கம் முடிவு அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி முற்று பெற்ற மாதிரிதான் வந்து இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது வந்து பொய்கை ஆழ்வார், இந்த பொய்கை ஆழ்வார் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 3 பேர் இருக்காங்க பொய்கை ஆழ்வார், ஒரு 3 பேர் இருக்காங்க யாராருன்னா சங்ககாலத்துல இருந்த ஒரு பொய்கை ஆழ்வார் இல்ல பொய்கையார். அடுத்தது, இந்த கலவை 40 எழுதின ஒரு பொய்கையார். அடுத்தது, நம்ம இந்த பேசிட்டு இருக்க இந்த பொய்கை ஆழ்வார். இந்த 3 பேருமே ஒண்ணுதான் சொல்றவங்களும் இருக்காங்க, இந்த 3 பேருமே வேற வேறதான் சொல்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திரு சுஜாதா அவர்களோட கருத்து என்ன சொல்ல வராருன்னா, இந்த பொய்கை ஆழ்வார் வந்துட்டு ஒரு அரசனை நம்பி ஒரு பாடல் பாடி அது மூலமா ஏதாவது ஒரு பெறணுன்ற ஒரு அவசியம் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து முனிவர்கள். சோ இவர் அந்த முனிவர்கள் அந்த காலத்துக்குள்ள வரும்போது இவங்க 2 பேரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடறாங்க. யாராருந்தா பொருளாதார காலத்துல இருந்த பொய்கை ஆர்வம் கலவழி 40 எழுதின பொய்கை ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடறாங்க. சோ இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய்கை ஆழ்வார் மட்டும்தான் இருக்கிறாரு. எப்படி வந்து கன்ஃபர்மேஷன் இவர் வந்து ஆழ்வார், இவர் தான் ஆழ்வார், இவர் தான் இந்த பொய்கை ஆழ்வார் கன்ஃபர்மேஷன் வராங்கன்னா, என் தோள்கள் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கா அப்படின்னு சொல்லிடுறாரு. என் தோள்கள் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கா அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. சோ இந்த பொய்கை ஆழ்வார் தான் மற்ற 2 பொய்யாரும் வேற வேற இவர் தான்ன்றதுக்கு இவத்தை வந்து இங்க சொல்லிடுறாரு. அடுத்தது பொய்கை ஆழ்வார் அப்புறமா புறத்தாவார் பேயாழ்வார் இந்த 3 பேருக்கு வந்துட்டு ஒரு
ஒரு ஒரு சின்ன ஒரு குரு பரம்பரை கதைன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இருட்டுல வந்து ஒரு படிக்கிற அளவுக்கு அவர் யாரு இருக்கு, அவர் போயிட்டு படிக்கிறாங்க, தூங்குறாங்க, யாரு தூங்கிறாங்க. அவர் தூங்குற கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு பூதத்தாவர் வராரு. இங்க அதே திருக்கோயிலுக்கு பூதத்தாவர் வராரு. அப்ப சொல்றாங்க, ஒருவர் படிக்கலாம் எனில் இருவர் அமரலாம் அப்படின்ற ஒரு ஒரு கருத்துவம் சொல்றாங்க. அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க, திருப்பி மூணாவதா வந்து ஒருத்தர் வராது, அவர் யாருன்னா பேயாழ்வார். சோ பொய்கையாவா பூதத்தாவா பேயாழ்வார் இவங்க மூணு பேருமே வந்துடுறாங்க. மூணாவதா சொல்றாங்க, இருவர் அமரலாம் எனில் மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மூணு பேருமே எழுந்து நின்றுறாங்க. சோ மூணு ஒரு இருட்டு, அந்த இருட்டுல வந்துட்டு இவங்க மூணு பேர் தாண்டி நாலாவதா ஒருத்தர் இருக்காரு. அந்த நாலாவது யாருன்னா கடவுள்னு சொல்றாங்க. அந்த கடவுள் யாருன்னா திருமணம். சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க மூணு பேர்த்தையும் போட்டு நிற்கிறாங்க. இவங்க மூணு பேரையும் நிற்கிறாங்க. சோ இவங்க மூணு பேரையும் நிற்கும் போது அந்த ஒரு சமயத்துல பொய்கையாழ்வார் வந்துட்டு ஒரு அந்தாதி பாடலை பாடுறாங்க. அடுத்தது பூதத்தாவர் அடுத்த ஒரு நூறு பாடலை வச்சு ஒரு அந்தாதி பாடுறாங்க. சோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முதல்ல பாடுற அந்த நூறு அந்தாதி பாடலுனால அகவிருள் அகன்றது, அடுத்து பாடின அந்த நூறு பாடலுனால புறவிருள் அகன்றதுன்னு சொல்லிட்டு சுத அவங்க சொல்றாங்க. இந்த பொய்கை அவர் காலத்திலேயே வந்துட்டு சைவமும் பயனமும் ஒன்று அதிசயமும் ஒன்று அந்த கருத்தை வந்துட்டு முதல் முதல்ல எடுத்து வச்சுட்டு வந்து இந்த பொய்கையாளர் தான். அதுக்கு முடியாம ஒரே ஒரு பாசுரம் மட்டும் சொல்றாரு, என்னன்னா அரண் நாரணம் நாமம் ஆண்களை புல்லுறுத்தி உரைநூல் மறை உரையும் கோயில் மறைநீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி உருவம் எடுக்கார் மேலி ஒன்று. எப்படின்னா இந்த ஒரே ஒரு பாசுரத்திலே வந்துட்டு ரெண்டு பேரை எடுத்து வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பெயர் யார், நாராயணன். வாகனம் வந்துட்டு எருது எருள். இவங்களோட பெருமை சொல்ற முழுகள் ஆகமம் வேகம் இருக்கு மேடம். அவர் நெருப்போட சிவப்பு, இவர் நாகத்தோட கருப்பு. இந்த மாதிரிலாம் வந்து பிரிச்சு பிரிச்சு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்ல வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த உடலானது ஒன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க வேற அவங்க வேற அப்படிலாம் வந்துட்டு சொல்லவே இல்லை. அதாவது இரண்டு தெய்வங்களும் ஒண்ணுதான், சிவபெருமானும் ஒண்ணுதான், திருமாலும் ஒண்ணுதான் சொல்ற முதல் குரல் யாரோடதுன்னா பொய்கையாழ்வார் தான். இதே குரல் வந்துட்டு இதுக்கு அப்புறமா வந்த ஆளுக்குள்ளே வந்து ஒத்து போறது கிடையாது. சோ இந்த அறிவும் சிவனும் ஒண்ணு அந்த அந்த கருத்து வந்து முதல் முதல்ல சொல்றவர் யார் தான் பொய்கையாழ்வார். அடுத்தது பூதத்தாழ்வார். இப்ப இதுக்கு முன்னு சொன்ன மாதிரி பூதத்தாழ்வார் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த நூறு பாடல்கள் அதாவது பொய்கையாழ்வார ஆரம்பிச்சு வச்ச அந்த நூறு அந்தாதி பாடல்களை முடிச்சுட்டு அடுத்த ஒரு நூறு அந்தாதி பாடல்கள் பாடுறது பூதத்தாழ்வார் தான் பாடாரு. இவரோட இங்க ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டு போயிடாரு, எனக்கு பூமியில வந்துட்டு அரச பதவி கிடைத்தாலும் தேவருக்கும் மேலாக தேவர பதவி கிடைச்சாலுமே எனக்கு அதெல்லாம் வேணாம். ஐயா வேல்ராம் ஐயா, வேல்ராம் சார், சார் வேல்ராம் சார் வயிறு பத்தியே வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அந்த வயிறு வந்துட்டு ரொம்ப பெருசு சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்திலே எடுத்து சாப்பிட்டாலுமே அந்த வயிறு வந்து நிறைவே கிடையாது. ஏன் சொல்ல வராங்கன்னா, நம்மளோட இயக்கங்களுக்கு காரணமே இந்த வயிறு தான். நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறதும் ஓடுறதும் எல்லாமே வந்து இந்த கால்வெட்டு வயசுக்காக தான் வந்து பண்றோம்னு அப்பவே வந்துட்டு பேழையவர் வந்து சொல்லிடுறாரு. அடுத்தது இந்த வயிறு மற்றும் முளை அப்பவே சொல்றாங்க. இந்த முளைன்றது இப்பதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தையா போயிடுச்சு, இல்லை வந்து தப்பான அர்த்தம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு பேழையவர் ரொம்ப சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நாற்றம் என்பது புறநானூற்று காலத்துல வாசனையா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே நாற்றம் வந்து துர்நாற்றம் ஆயிடுச்சு. சோ தமிழோட அந்த அற்புத வார்த்தைகள் இப்ப இப்ப வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு.
சோ முளைன்றது கெட்ட வார்த்தை எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அது நார்மலா உடம்புல நம்மளோட உடல் இருக்கிற ஒரு உறுப்பு தான் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அடுத்தது திருமசி அவர் வராங்க. திருமசி அவர் வந்துட்டு அவரை பத்தி சுதாதா என்ன சொல்றாருன்னா, இந்த முதல் மூன்று ஆளுநருக்கு சமகாலத்தமா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி இந்த திருமசி அவர் வந்துட்டு புலங்களாய் ஈர் இரண்டில் ஒன்றிலும் இரண்டிலே நலங்களாய் நற்கலைகள் நாவிலும் நம்மின்றிலே அந்த சொல்ற மேலான ரெண்டு குளமும் சொல்ற அந்த ரெண்டு குளத்திலையுமே நான் வந்து பார்க்கல. ஆனா எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்து பெருமாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதை பத்தி ஒரு எப்படின்னா, திருமணிசை ஆழ்வார் மேல பெருமாள் வந்து எவ்வளவு பக்தி வச்சிருந்தாரு சொல்லிட்டு ஒரு ஒரு பரம்பரை கதை சொல்றாங்க. எப்படின்னா இவர் வந்து காஞ்சி கொடுத்து போறாரு, யாரு திருமணிசை ஆழ்வார் வந்து காஞ்சி கொடுத்து போறாரு. சோ காஞ்சி கொடுத்துட்டு போகும்போது அங்க ஒரு கிழவி வந்து கூட வந்து அவங்க வந்து ஒரு மணிப்பெண்ணா வச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த கிழவியை பார்த்து அவர் வந்து என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த கிழவி வந்து குமரியா மாத்திக்கிறாரு. குமரியா மாத்திட்டு அவர் வந்துட்டு திருப்பி வந்து பணிப்பட்டவே வச்சுக்கிறாரு. சோ இந்த விஷயம் வந்து காஞ்சி கொடுத்துல இருக்கிற ஒரு மன்னனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த மன்னனுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போய் என்ன பண்றாருன்னா, அவர் ரொம்ப வயசானவர், சோ என்னைய வந்து குமரனா மாத்துங்க அப்படின்னு வந்து மன்னர் கேட்கிறாரு. அந்த மன்னர் வந்துட்டு அந்த மாதிரி கேட்ட உடனே திருமண வயசாளர் என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ முடியாதுன்னு சொல்லிட்டு வா இங்க நம்ம போயிடலாம் சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுட்டு போறாரு. உடனே வந்து பெருமாள் வராரு. சோ கூடவே வந்து அந்த பெருமாள் வரும்போது அப்புறம் நம்மளுடைய தேவ தேவர்கள் தெய்வமார்கள் எல்லாருமே கூடவே வந்துடுறாங்க. சோ இதுக்கப்புறமா தான் வந்து திருமணிசை ஆழ்வாரோட அவரோட பெருமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி மன்னர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுனே சரி வாரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. திருமணிசை வாரம் கூப்பிட்ட உடனே திருப்பியும் வந்து திருமாள் வராரு. திருமாவோட சேர்ந்து சேர்ந்து போன தேவ தேவர்கள் எல்லாருமே திருப்பியும் வர்றாங்க. சோ திருமணிசை ஆழ்வார் மேல வந்து திருமாள் சாமி வந்து எவ்வளவு வந்து ஒரு பெரிய ஈடுபாடு பண்ணுறாருன்றது இந்த ஒரே ஒரு கதையை போறோம். அடுத்தது முக்கியமா அருள்வாசன் மேலும் அவங்களோட பெரிய ஆழ்வார் பார்த்துக்கொள்ளும். பெரிய ஆழ்வார் அந்த தமிழ்ல வந்துட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையா புரிய மாதிரி வந்து சொன்ன முதல்ல ஆழ்வார் வந்து பெரிய ஆழ்வார் தான். எப்படின்னா அன்பும் பாசமும் பரிவும் கவிதைத்தனமும் காதலும் கொண்டு கண்ணனின் குழந்தை பருவத்தை அவன் மண்ணில் திணத்தது போல தெரிந்து அனுபவித்து பாடிய பாசனங்கள் மிக அதிகம். அப்புறமா இது இவர் வந்து முக்கியமா வந்து என்ன பாடுறாருன்னா, கண்ணன் அதாவது திருமாவோட அந்த குழந்தை பருவம் அந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தோட முன்னோடி யாருன்னா இவர் பெரிய அளவா தான் சொல்றாரு. அந்த பிள்ளைத்தமிழ் அந்த 10 பருவங்களுக்கு அந்த பிள்ளைத்தமிழ் பாட போற அந்த பருவங்களுக்கு முன்னோடி யாருன்னா இவர் பெரிய அளவா தான் சொல்றாங்க. இவர் வந்துட்டு முக்கிய தெரியும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்துட்டு அவர் பிறந்தாரு. அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு தினமும் வந்துட்டு போயிட்டு ஒரு மாலை சுடி குடிக்கிறதுதான் வந்து அண்டவட்டில வந்துட்டு ஆண்டரை வந்து கண்டிருக்காங்க. அடுத்தது இந்த பெரியாளருக்கும் ஒரு ஒரு பரம்பரை கதையை சொல்றாங்க. எப்படின்னா ஒரு வடநாட்டுல வந்துட்டு ஒரு யாத்திரையை முடிச்சுட்டு வர்ற ஒரு வழிபோக்கம் கிட்ட அரசர் கேட்கிறாங்க, இப்ப நீ யாத்திரையை போயிட்டு வந்துட்டு என்ன அதெல்லாம் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் பரம்பொருளை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன், இல்ல பரம்பொருளை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரம்பொருள்னா என்னதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வழிபகன் சொல்றாரு, மழைக்காலத்துக்கு வேண்டியதை கோடையிலும் மழைக்காலத்துக்கு வேண்டியதை கோடையிலும் முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் மறுமைக்கு வேண்டியதை இளமையிலும் தேடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது அந்த வழிபகன் சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு வந்து ஒரு பிராமணர் அவர் சொல்றாரு, மழைக்காலத்துக்கு வேண்டியதை கோடையிலும் முதுமை காலத்துக்கு வேண்டியதை இளமையிலும் வறுமைக்கு வேண்டியதை இளமையிலும் தேடுக அப்படின்னு இதுதான் வந்து பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. இது வந்து இதனோட அர்த்தம் வந்துட்டு மன்னருக்கு புரியல. அப்புறம் மன்னர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற அந்த வேதவித்தர்கள் இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு ஒரு விவாதம் பண்றாங்க, இந்த பரம்பொருளை வந்து கண்டுபிடிச்சது யாரு, இல்ல பரம்பொருளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறமா பெரியாளர்களோட கடவுளை போயிட்டு நம்ம பெருமாள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு இந்த விவாதத்துல கலந்துக்கிட்டு பரம்பொருளோட அந்த விளக்கத்தை வந்து போடு, அந்த குறுக்கே உனக்குதான் கிடைக்கும் சொல்றாங்க. பெரியவர் சொல்றாரு, எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி, நான் போய் இப்படி ஒரு பரம்பொருளோட பத்தி நான் வந்து விளக்கு கொடுப்பேன் அப்படின்னு கேக்குறாரு. நீ இப்போ உன் கூட இருந்து உனக்கு வழிநடத்த போறது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, பெரியவர் வந்து போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற அந்த பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாமே இவர் வந்துட்டாரு, இவருக்கு என்ன தெரிய போகுது,
ஒண்ணுமே தெரிய போனது கிடையாது அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப ஏளனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா திருமால் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு அந்த பரம்பொருள் அப்படின்னா என்னென்ன ஓம் நமோ நாராயண நாயகம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க சொன்ன வியாக்கரணங்கள் எல்லாத்தையுமே வந்து அரசர் ஏத்துக்கிட்டு பெரிய அறிவாரோட எல்லாருமே அங்க இருந்த அறிவாளிகள் அங்க இருந்த மன்னர் எல்லாருமே அவரோட காலத்தை விழுறாங்க. அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு யானை மேல வந்துட்டு ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட்டிட்டு போகும்போதே பெரியவர் என்ன பண்றாருன்னா அந்த யானையோட கழுத்துல இருக்கிற மணிகளை வச்சு பல்லாண்டு பண்றாங்க. அந்த பல்லாண்டு தான் அவங்க எல்லாருக்கு தெரியும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திங்கோள் மணிவண்ணா உன் சேவடி சேவித்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரம் போகும்போதே வந்து திருப்பல்லாண்ட வந்து பாடி முடிச்சிடாரு. அப்புறம் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைத்தமிழோட அந்த இலக்கியம் அந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தோட முறையை வந்து பெரியாளர் சொல்லிட்டோம். அவர் என்னன்னு சொல்றாருன்னா அந்த பிள்ளை பருவத்துல வந்து இருக்கக்கூடிய பிறப்பு தாலாட்டு அம்புலி செங்கீரை சப்பானி தளர்நடை கிட்டே வருதல் அணைத்துக் கொள்ளுதல் அம்மம் அம்மம்னா சோறு இல்ல உணவு சொல்றாங்க அம்மம் உண்ணல் காது குத்தல் நீராட்டல் தலைவாசல் அப்புறம் வந்து மூச்சுடல் காப்பிடுதல் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் கிட்டத்தட்ட ஒரு 180 பாடல்கள் பெரியாளர் வந்து பாடினாங்க. ஆண்டல் ஆண்டல் வந்து பெரிய ஆளுவரோட வழக்கங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னதான் துளசி மாடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அதுக்கு மாதிரி வந்து பெரியாளுக்கு வந்து மகள் புத்திரபாக்கியம் இல்லாம இருக்குது. சோ கடவுள் வந்து நமக்கு இந்த புத்திரபாக்கியம் இல்லாத நமக்கு கொடுத்த ஒரு ஒரு பரிசுதான் வந்து இந்த பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாடத்துக்கு பக்கத்துல வந்து கண்டெடுக்கிறாங்க. இது நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நம்ம பரிச்சயமான ஒரு பரம்பரை கதை தான். என்னது இது அவங்களோட இயற்கை வந்து கோதை அவங்க என்ன பண்றாங்க அந்த கோதை வந்துட்டு அந்த பெருமாளுக்கு வந்துட்டு சூடப்புற அந்த மாலையை வந்துட்டு தனக்கு சூடி அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு சூடும் போது பாத்துறாங்க யாரு பெரியாளர் பாத்துறாங்க இந்த செயல் தனக்குமே நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மாநாடு பெண்ணுக்கு எப்படி வந்து ஒரு தெய்வத்தை வந்து திருமணம் செஞ்சிருப்பதுன்னு ஒரே குழப்பம் பெரியாளவருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க யாரு கோதை அவங்களே சொல்லிடுறாங்க மானிடக்கன்று மானிடக்கன்று பேச்சுப்படில் வாழகில்லேன் மானிடக்கன்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு திருமண பருவம் வந்து வரும்போதே சொல்லிடுறாங்க ஒரு மானிடருக்கு வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுதான் எனக்கு வந்து யார் கல்யாணமே வேண்டாம் இந்த வாழ்க்கையை வேண்டான்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி வந்து போயிடுறாங்க. திருப்பி வந்து ஒரு சுதாதா வந்து என்ன பண்றாரு ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. என்ன ஆராய்ச்சின்னா அந்த வெள்ளை எழுந்து வியாழம் உறங்கிட்டு இருக்கு ஆண்டாள் பத்தி பார்க்கும்போது வெள்ளை எழுந்து வியாழம் உறங்கிட்டு இந்த ஒரே ஒரு லைனை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கிபி 928 சொல்லிட்டு ஒரு காலநிலை அதாவது இந்த வெள்ளிக்கிழமும் வியாழக்கிழமும் வந்துட்டு எப்ப வந்து வெள்ளிக்கிழமும் தன்னோட சுற்றம் ஆரம்பிக்குது வியாழன் கிரகம் எப்ப நம்ம சுற்றம் வந்து முடிக்குது இந்த மாதிரிலாம் வந்து டாக்டர் வந்து ஒரு ஆத்மையார் வந்து அவரோட ஆராய்ச்சி படி கிபி வந்து 928 வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது நிறைவு பண்ணுங்க சரி வேல்ராம் சார் இல்ல நேரம் ஆயிருச்சு 40 நிமிடங்கள் ஆயிருச்சு அதனால கொஞ்சம் நிறைவு பண்ணிருங்க சார். 40 நிமிடம் ஆனது 40 நிமிடம் ஆனதுனால ஒரு 2 நிமிடத்துல நிறைவு பண்ணிருங்க சார். சார் 40 நிமிடம் ஆயிருச்சு வேல்ராம் சார் சார் நான் பேசுற கேக்குதா ஐயா சார் பேசுற கேக்குதா சார் நான் பேசுறது கேக்குதா ஐயா நிறைவு பண்ணுங்கயா ஐயா 40 நிமிடம் ஐயா நிறைவு பண்ணுங்க ஐயா கேக்குதுங்களா ஐயா இல்ல சுத்தமா கேக்கல இல்ல
சுவையான ஒரு படைப்பாக இருந்தாலும் நாம கொஞ்சம் நிறைவு பகுதிக்கு வந்தா நல்லா இருக்கும் நான் அபிப்பிராயப்படுறேன். நன்றி. ஒரு அழகான எளிமையான எதையுமே சுஜாதா அவர்கள் ரொம்ப எளிமையா சொல்லக்கூடியவர். எனவே ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் என்ற நூலை மிக அழகாக எடுத்துரைத்த வேல்ராம் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வு குறித்த கருத்துரையை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 70களை தாண்டி இந்த நூல் வாசிப்பு முற்றம் சிறப்பாக வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விலே ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் என்ற சுஜாதாவினுடைய அந்த ஒரு படைப்பை பற்றி சென்னை சேத்துப்பட்டு அஞ்சலக உதவியாளர் அதிகாரி திரு வேல்ராம் அவர்கள் அழகாக வகுத்து தொகுத்து அந்த ஆழ்வார்களை பற்றிய ஒரு சுஜாதாவினுடைய பார்வையில் ஒரு ஆய்வு நோக்கோடு அழகாக நமக்கு சமர்ப்பித்தார். ஒரு நல்ல சுவையான உணவு சாப்பிடும் பொழுது ஒரு கல் அந்த சுவையான உணவிலே பட்டு நாம் அந்த சுவையான உணவை அனுபவிக்க முடியாத போன்ற ஒரு உணர்வு இந்த இந்த நெட்வொர்க்கிலே ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு ஒளி அவருடைய பேச்சு நமக்கு தெளிவாக கேட்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அதில் நாம் புரிந்து கொண்டது இந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் உள்ள வேறுபாடு, ஆழ்வார்கள் எத்தனை பேர், ஆழ்வார்கள் என்பது யார், ஆழ்வார்கள் ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார்கள், ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் என்ன வித்தியாசம், பெண் ஒரு பெண் ஆழ்வாராக இருக்க முடியுமா, ஏன் இருக்கக்கூடாது என்ற அழகாக அந்த ஒரு ஆய்வு நோக்கிலே இந்த படைப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த வைணவத்திலே உண்மையான வைணவம் என்பது சாதி வித்தியாசம் பார்க்காமல் இருப்பது என்பதை அடிக்கோடிட்டு சொல்லியது ஒரு பாராட்டுக்குரியது. பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பது விஞ்ஞானிகளுடைய ஒரு வியப்புக்குரிய ஒரு ஆய்வாக இருந்தாலும் அடுத்த கேள்வியாக பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று அறிந்தாலும் கூட ஏன் உருவானது, எதற்காக உருவானது, யாரால் உருவானது என்ற அந்த ஒரு வினாவுக்கு விடை தேடி நாம் இருக்கின்றோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு வினாவாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆய்வு நோக்கிலே இந்த படைப்பு இருக்கிறது. நாற்றம் முளை போன்ற வார்த்தைகள் இன்றைக்கு ஒரு கொச்சையாக சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே அவருக்கு அந்த நாற்றம் முளை போன்றவருக்கு சாதாரண சொற்கள் தான் என்ற சொல்லியிருக்கிறார். பரம்பொருளை பரம்பொருள் என்பது யாது, மழைக்காலத்திற்கு வேண்டியதை கோடை காலத்தில் தேடுங்கள், முதுமை காலத்திற்கு வேண்டியதை இளமை காலத்தில் தேடுங்கள் என்ற இந்த அருமையான வைர வரிகளை அழகாக வேல்ராம் அவர்கள் சொல்ல முற்பட்டிருக்கிறார். ஏனோ தெரியவில்லை, கண்பட்டு விட்டது போல இந்த ஒலி வாங்கியிலே அந்த நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய அந்த இணைய வழியிலே ஏதோ ஒரு சிறு பிசிறு ஏற்பட்டு, அதுவும் சுஜாதாவினுடைய ஒரு விஞ்ஞான படைப்பிலே இந்த ஒரு சிறு பிசிறு ஏற்பட்டது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் நான் புரிந்து கொண்ட வரையில், அறிந்து கொண்ட வரையில், தெரிந்து கொண்ட வரையில் திரு வேல்ராம் அவர்கள் ஆழ்வார்கள் 10+2 10+2 12 பேர் என்றெல்லாம் அவர்கள் அழகாக ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றியும் அவர்களுடைய பெயர் காரணம் சொல்லி அவருடைய பங்களிப்பினை சொல்வது மிக பாராட்டத்துக்கு உரியது. ஒரு ஆய்வு நோக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு படைப்பு. திரு வேல்ராம் அவர்களுக்கு அவர் ஒரு பொறியாளராக இருந்தாலும் நகரத்திலே இருந்தாலும் தமிழ் மீது ஒரு ஆர்வம் கொண்டு சுஜாதாவினுடைய ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் பற்றி நமக்கு ஒரு அறிமுகப்படுத்தி நமது ஆர்வத்தை தூண்டிய வேல்ராம் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த மன்றத்தின் மூலம் முற்றத்தின் மூலம் பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த மாணவர் அஸ்மின் பழனிசாமி அவர்களை அன்போடு அழைக்கும். வணக்கம். விளங்குதா? பேசுங்க. கேக்குது? பேசலாம்.
இன்று வந்து திரு வேல்ராம் ஐயா அவர்கள் பேசிய ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் என்ற நூல் வந்து மிக அருமையாக அவர் கருத்துரை வழங்கியிருந்தார். காரணம் வந்து எளிய அறிமுகம்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்றவாறே ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஒரு எளிய அறிமுகத்தை அவர் வந்து வழங்கியிருந்தாரு. அடுத்ததாக இவர் முதல் முதல்ல கூறியது என்னன்னாக்கா, ஒரு தேடல், அதாவது தமிழ்ல யாருமே வந்து திருமாவளை பத்தி பாடலையா அப்படின்ற தேடலுக்கான பதிலாக இந்த நூல் இருந்ததாக கூறினார். அந்த தேடலின் பதிலாக இந்த நூல் இருந்ததுனாலதான் அவரால் இவ்வளவு இந்த அளவுக்கு உயித்து உணர்ந்து இதை நம்மளிடம் வந்து பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக சுஜாதாவின் அறிமுகம், சுஜாதா எழுத்தாளர் சுஜாதாவை அறிமுகப்படுத்துவதற்கு அவர் வெவ்வேறான முறைகளை கையாண்டு இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு நெருக்கமான சினிமாவை கொண்டு அவர் சுஜாதாவை அறிமுகம் செய்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக ஐயா கூறியது போல் சாதி மதம், சாதி மதத்தை பார்க்காததும்தான் உண்மையான வைணவன் என்று கூறிய அந்த ஒரு விடயம் வந்து மிகவும் அழகாக இருந்தது, மிகவும் உண்மையானதாகவும் இருந்தது. அனைவரும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு சிறிய அறிமுகம், இணைய சிக்கல் ஏற்பட்டதால் சில ஆழ்வார்களை பற்றி சரியாக கேட்க முடியவில்லை, இருப்பினும் சில ஆழ்வார்களை பற்றிய ஒரு விரிவான விளக்கங்களையும் எளிமையாக ஒரு விளக்கத்தையும் அவர் அளிக்கக்கூடியது. அதே சமயத்தில் ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றி அவர் எடுத்துரைக்கும் பொழுதும் அதில் உள்ள பாசுரங்களை அவர் படிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு பூரிப்பு அவர் முகத்தில் காண முடிந்தது. காரணம் அவர் அந்த அளவுக்கு அதை வந்து உயிர்த்து உணர்ந்திருக்கிறார் என்பதை அவர் முகத்தில் நம்மால் காண முடிந்தது. புதிதாக நான் கற்றுக்கொண்ட வார்த்தை இவர் பேசியதில் அம்மம் என்ற சொல், அம்மம் வந்து சோறு அப்படி என்று கூறினார். பொதுவாக வந்து பிள்ளைகளிடம் கொஞ்சம் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அதற்கும் அர்த்தம் இருக்கிறது, அது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிறது என்பதை இன்று நான் தெரிந்து கொண்டேன். நன்றி. கருத்துரை வழங்கிய அஸ்மின் பழனிசாமி அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 71வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு இந்நேரத்தில் நன்றி கூறிக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே சென்னை சேத்துப்பட்டி துணை அஞ்சலகத்தில் அஞ்சலக உதவியாளராக பணியாற்றும் திரு வேல்ராம் வி அவர்கள் சுஜாதா எழுதிய ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் எனும் குறித்த கருத்துரை வழங்கினார்கள். கடவுள் மீது பக்தியை ஆழ்ந்து செலுத்துபவர்களும் இறை குணங்களில் ஆழ்ந்து ஈடுபாடு கொண்ட எண்ணமுடையவர்களும் ஆழ்வார்கள் என்பதனை விளக்கி ஆழ்வார்களின் பெயர் பட்டியலை பட்டியலிட்டு அடியவருக்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு என்பதன் அடிப்படையில் மதுரகவி ஆழ்வாரும் இறைவனை மனத்தினால் ஆண்டதால் ஆண்டாள் என்று பன்னிரு ஆழ்வார்களில் இடம்பெற்ற விதத்தையும் கூடியதோடு ஆண்டாளுக்கு முன்னமே ஆழ்வார் பட்டம் பெற்ற பெண் ஒருவர் இருந்தார் எனும் புதுமையான செய்தியை நம்மிடையே விதைத்து சென்றார். அத்தோடு மனத்துக்கண் மாசில நாதல் அரண் ஆகுல நீரப்பிற என்ற வள்ளுவர் வாக்கின்படி சடங்குகள் சம்பிரதாயங்களை ஒதுக்கி மன தூய்மையே வினை தூய்மை, அதுவே பக்தியை அடையும் சாளரம் என்ற அடுக்கடுக்கான செய்திகளை ஆய்வு நோக்கில் எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் மலேசியா மாணவர் அஸ்வின் பழனிசாமி அவர்களுக்கும் நன்றி கூறி கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகசாமி ஐயா, மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, இன்று நம்மிடையே இணைப்பிலே புதிதாக இணைந்திருந்த குகமாலதி அம்மா அவர்கள், ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி கொள்கின்றோம். பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகள், தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி.